அதாவது ஆண்டாள் நாச்சியாரை பற்றி கேவலமாக பேசிய வைரமுத்துவை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். கவிஞர் வைரமுத்து வைத்தியநாதனும் வருகிற புதன்கிழமைக்குள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் சந்நிதியில் வந்து அவர் பேசிய அந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். பொதுமக்கள் முன்னிலையில் ஆண்டாள் சந்நிதியில் ஆண்டாள் முன்னிலையில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நம்ம எல்லாருக்கும் தாயாரான ஆண்டாள் நாச்சியாரை இழிவுபடுத்தி பேசிய வைரமுத்துக்காகவும் வைத்தியநாதனுக்காகவும் நாம் எல்லோரும் சேர்ந்து, இந்து மக்கள் அனைவரும் சேர்ந்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆங்காங்கே இருந்து மேற்கொள்வோம் என்று நாங்கள் கூறுகிறோம். காவல்துறை, நமது தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வைரமுத்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வைத்தியநாதன் மீதும் இதுவரை அவர் மீது இவ்வளவு போராட்டங்கள் நடந்தும் அவர் மீது ஒரு கேஸும் எஃப்ஐஆரும் பதியவில்லை. இப்படியே நீங்கள் பதியாமல் இருந்து கொண்டிருந்தால் நாங்கள் இந்து மக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாரை பழித்த இந்த நாட்டு ரேஷன் கார்டை திருப்பி கொடுத்து விடுவோம். நாங்கள் எல்லாரும் எல்லாரும் கொடுப்பீங்களா?